இந்த நாளிலும் நாம் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு அதிசயங்கள் வாசிங்க யோபு அதிகாரம் பத்தாவது வசனம் ஆராய்ந்து ஆராய்ந்து முடியாத முடியாத பெரிய காரியங்களையும் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களையும் அதிசயங்களையும் அவர் செய்கிறார் அவர் செய்கிறார் அலேலூயா அலேலூயா யோபு அநேக நெருக்கங்களுக்கு மத்தியில் தான் நம்பி இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவன் கடந்த நாட்களிலே வாழ்க்கையில அனுபவித்ததுனால யோபு சொல்லுகிறார் அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் அலே லூயா அலே லூயா எத்தனையோ நம்புறீங்க நம்முடைய தேவன் பெரிய காரியங்களை செய்கிறவர் அலே லூயா அதிசயம்னா என்ன அதிசயம் அப்படின்னா நம்மால் செய்ய முடியாத அல்லது நினைச்சு கூட பார்க்க முடியாத காரியம் தான் அதிசயம் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுங்க இதெல்லாம் எப்படிங்க நடக்கும் இந்த பிரச்சனை எல்லாம் மாறவா போகுது இது மாறுவதுக்கு வாய்ப்பே இல்லை என்றெல்லாம் நினைக்கிறோமே இருக்கிற சூழ்நிலையில் எப்படிங்க அது நடக்கும் இந்த காலத்தில் இதெல்லாம் மாறுமா இந்த நாட்கள் இதெல்லாம் நடக்குமா அநேக நேரங்களில் நம் புத்திக்கு எட்டாத அல்லது நடக்கும் என்று நினைச்சு கூட பார்க்க முடியாத அல்லது நம்மால செய்ய முடியாத காரியமான அந்த அதிசயங்களை செய்கிறவர் தேவன் ஒருவர் மாத்திரமே லூயா அதிசயங்களின் சொந்தக்காரர் இயேசு மாத்திரமே லூயா அவர் அற்புதங்களை செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ எந்த நிலைமையில் இருக்கிறோமோ அந்த காரியங்களிலே அவர் அற்புதங்களை செய்வதற்கு உண்மையில் அவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வேலையில நம்முடைய நம்ம பொருளாதாரத்தில் அவர் அற்புதங்களையும் நம்மால் நினைத்து பார்க்க முடியாத அதிசயம் செய்கிற தேவன் ஒருவேளை அநேக பிரச்சனைகள் மத்தியில் போராட்டம் மத்தியில் இது எப்படிலாம் மாறுவோம் எப்ப என் பிரச்சனை மாறுமோ என் தேவை எப்படி சந்திக்கப்படுமோ என்றெல்லாம் நம் சோர்ந்து போகும் பொழுது நம்மளால செய்ய முடியாத நம்மால மாற்ற முடியாத யாராலையும் உதவி செய்ய முடியாத அந்த சூழ்நிலையில் அற்புதமாய் ஆச்சரியமாய் அதிசயமாய் நடத்துவதற்கு நம்மோடு இருக்கிற தேவன் அவர் உண்மையிலவராக இருக்கிறார் லூயா நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு மனிதனோ அல்லது மனிதனாக பிறந்து ஒரு மகானாக மாறினவரோ அல்ல நான் தேவன் வானத்தையும் பூமியும் அது உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் மனிதனாய் இந்த பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தி ஜீவனை தந்து அவர் தேவாதி தேவனாய் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிற உண்மையான தெய்வம் அலையலூயா அவர் அற்புதங்களை செய்கிறவர் அலையலுயா சத்தமா சொல்லுவோமே அலையூயா அவர் பெயர் என்னவா ஒரு வார்த்தை வாசிக்க நியாயாதிபதிகள் பதிமூன்று பதினெட்டு அதற்கு அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தருடைய தூதனானவர் என் நாமம் என்ன என்று என் நாமம் என்ன என்று கேட்க வேண்டியது நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்றார் அது அதிசயம் என்றார் அலேலுயா அலேலுயா மனோவா தன்னோடு பேசின தேவனை பார்த்து கேட்கிறான் உங்களுடைய பெயர் என்ன ஆண்டவரே தேவன் சொல்லுகிறார் என் பேர் என்னது அதிசயம் அது தேவனுடைய பெயரே என்னவா அதிசயம் அவர் அதிசயங்கள் சொந்தக்காரர் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன் ஏசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதம் உண்டு ஹலே லூயா லே லூயா கானாவூர் கல்யாணத்தில் ஏசு அழைக்கப்பட்டிருந்தார் ஏசு அங்கே போகிறார் அங்கே திராட்சரஸம் குறைவுபட்டது யாராலும் உடனடியாக திராட்சர கொண்டு வரவும் முடியாது யாரும் ஆயத்தப்படுத்த ஆயத்தப்படுத்தவும் முடியாது அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில யாராலையும் கை கொடுக்க முடியாத சூழ்நிலையில இயேசு இருந்தார் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் இருக்கிறாரோ அங்க அற்புதம் நடுக்கடலில் படகு தத்தளிக்குது சீசர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அந்த புயல் காற்றுக்கு மத்தியில் படகை எப்படியாவது கரை சேர்த்துருனோ போராடி பார்த்தால் சொந்த பலத்தினால தங்களுடைய பிரச்சனையை அவ்வளோ மாற்றிக்கொள்ள முடியாமல் போராடி அவ்வளோதான் இந்த பிரச்சனை நீ மாறாது இந்த கடலை நாங்கள் தான் என்கிற முடிவுக்கு வந்த பொழுது படகிலே இருந்த இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமர பண்ணி சமாதானமாய் கரை சேர்த்தார் அலே லூயா அலேலூயா சில நேரங்களின் வாழ்க்கையில் நாம் குறைவிப்படும் பொழுது சில போராட்டங்கள் சில நெருக்கங்கள் நம்மால மேற்கொள்ள முடியாம இந்த பிரச்சனை என்ன வழி எனக்கு தெரியல எப்படிதான் இந்த பிரச்சனை விட்டு நான் ஜெயித்து வெளியே வரப்போகிறேனோ எப்பொழுதுதான் இந்த பிரச்சனை மாறுமோ தெரியல என்று பெலன் எல்லாம் கைவிடப்பட்டதுனால புலம்பி தவிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறார் படகில் அவர் இருக்கிறார் காற்றை கடலையை அமர பண்ணி அற்புதமாக நடத்துகிற தெய்வம் அலையலூயா அலையலூயா இன்றைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்கிறார் அவர் உங்களோடு இருப்பதனால அவர் அதிசயங்களை செய்ய அற்புதங்களை செய்ய கத்தர் உண்மையில் அற்புதம் அதிசயங்கிறது என்னைக்கோ ஒரு நாள் நடந்தது அல்ல வேதத்தில் இருக்கிற சம்பவங்கள் என்றைக்கோ நடந்தது ஆகா அது அன்றைக்கு நடந்தது என்றெல்லாம் வெறுமனை படித்து விட்டு போவதற்காக கத்தர் கொடுக்கல வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை கத்தர் இன்றைக்கு செய்ய உண்மையிலவர் அலைலூயாம் அன்னைக்கு திராட்சரஸம் குறைவு பெற்ற பொழுது அற்புதமாய் திராட்சரசத்தை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்க குறைவுபடும் பொழுது கை வெறுமையா இருக்கும் பொழுது உதவி செய்ய ஒருவரும் இல்லையே என்று தவிக்கிற நேரத்திலையும் உங்களிடம் இருக்கிறத வைத்தே பெருக பண்ணுவதற்கு அற்புதங்களை செய்வதற்கு ஏசு உண்மையில் சில பிரச்சனைகள் மேற்கொள்ள முடியலையே எப்படி இந்த பிரச்சனை ஜெயிப்பது எனக்கு உதவி செய்ய ஒருவர் இல்லையே அந்த தவிக்கிற நேரத்திலையும் நம்மோடு இருக்கிற கத்தர் நம் அற்புதங்களை செய்யவும் ஆச்சரியமாய் நடத்துவதற்கும் அவர் பதினைந்து வாசத்து பாருங்க உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் உன்னை அதிசயங்களை பண்ணுவேன் கத்தர் கொடுக்கிற வாக்கு தத்துவம் உன் அதிசயங்களை யாருக்கு அதிசயம் பண்ணுவா லைலூயா யாருக்கு அதிசயம் பண்ணுவாரா எனக்குமா விதமாக சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம் லேலூயா எத்தனை பேர் என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும்னு விரும்புகிறீங்க எத்தனை பேர் தினமும் அற்புதம் நடக்கும்னு விரும்புகிறோம் லேலூயா ஆண்ட சொல்ல உன்ன அதிசயங்களை சில நேரங்களில் சில பிரச்சனை சில போராட்டம் வரும் பொழுது நம்ம சோர்ந்து போய் புலம்ப ஆரம்பிச்சிடறோம் ஜெபிக்கிறோம் கத்தரை ஆராதிக்கிறோம் சபைக்கு வருகிறோம் சத்தியம் தெரியும் ஆனால் போ பாடுகளும் போராட்டம் வரும் பொழுது நம்ம சோர்ந்து விடுகிறோம் ஏன் சோந்து விடுகிறோன்னா நான் ஆராதிக்கிற தேவனை கூட இருக்கிறார் எனக்கு அற்புதம் செய்வார் என்பதை நம்ம அறிந்து கொள்வது அல்லது அதை நினைத்து பார்ப்பதில்லை சில நெருக்க வரும் பொழுது மாம்சத்தில் முடிவெடுத்துறோம் மாம்சீகத்தில் செயல்படுகிறோம் என்னோடு கத்தர் என்னால் முடியாத இந்த காரியங்களில் அற்புதம் செய்கிறவர் என்று நாம் நூற்றுக்கு நூறு அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது கத்தர் அற்புதங்களை செய்கிறவர் ஹலே லுவியான் இன்றைக்கு கத்தவங்களை பார்த்து சொல்லுகிறார் நீ எந்த காரியத்தில் புலம்பி கொண்டிருக்கிறீங்களோ எந்த காரியத்தை நீ தவித்து கொண்டிருக்கிறீங்களோ கத்தர் சொல்கிறார் உங்க பக்கத்தில் இருக்கிற உங்களோடு இருக்கிற கத்தர் அற்புதங்களை செய்வார் ஹலே லூயா உங்க புத்திக்கு எட்டாத விதத்தில் உங்கள் காரியங்களை கத்தர் வாய்க்க பண்ணுவார் ஹலே லூயா

உங்க பிரச்சனை குறித்து உங்க போராட்டங்களை குறித்து குடும்ப சூழ்நிலை குறித்து உங்க பலவீனங்களை குறித்து உங்க பொருளாதாரத்தை குறித்து நிந்தித்த அவமானப்படுத்தின பேசின புறச்சாதிகள் கத்தர் செய்த அற்புதங்களை பார்த்து வாய்மேல் நினைச்சிவார்களாம் கையை வைப்பார்களாம் இனி உங்களை குறித்து என்ன செய்ய மாட்டார்களா பேச மாட்டார்கள் அலே லூயா நம் தேவன் அற்புதங்களை செய்கிறவ ஒருவேளை உங்க பொருளாதாரம் அநேக நேரங்களில் நெருக்கடியான சூழ்நிலை இருக்கலாம் எந்த சூழ்நிலை மாறாது என் விளைவீன மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை என் வியாதி எப்பொழுது சுகமாகும் தெரியல அநேக மனிதர்கள் உண்டான நிந்த அவமானம் எப்போ என் வாழ்க்கையில் மாறும் தெரியல கத்த சொல்லுகிறார் சூழ்நிலையில அவர் அற்புதங்களை செய்து உங்களை தூக்கி விடுவதற்கு குணப்படுத்த வியாதியையும் வியாதியும் இயேசுவால முடியும் அலையுயாம் எந்த மனிதனால விட முடியாத நம்முடைய சூழ்நிலைகளை கத்த நிச்சயமாய் மாற்றவும் ஆச்சரியம் நடத்தவும் அவர் உண்மையிலவராயிருக்கிறார் அலேலூயாம் இயேசுவால கூடாத காரியம் அவரால் எல்லாம் கூடும் வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்களை கையின் பிரயாசனை ஆசீர்வதித்து பொருளாதாரத்தை ஆசீர்வதித்து மருத்துவத்தினால் படுத்த முடியாத வியாதிகளை அற்புதமாய் குணப்படுத்துவதற்கு இயேசு உண்மையில் இருக்கிறாரே லூயா இயேசுவால் ஆகாத காரியம் இயேசு நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் இன்றை உங்களை பார்த்து சொல்கிறார் பல ஆண்டுகளாய் மாறாத உங்க பிரச்சனையில கத்தோர் அற்புதம் செய்து ஆச்சரியமாக நடத்துவதற்கு அவர் உண்மையிலவராயிருக்கிறார் சத்தமா லேலுயா லேலூயா இத்தனை ஆண்டுகள் என் வாழ்க்கை நடக்கலையே இத்தனை ஆண்டுகள் இது நடக்கும் எதிர்பார்க்கலையே வேதம் சொல்லுகிறது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் நம்மால நினைச்சே பார்க்க முடியாது எப்படி நடந்துச்சு இவ்வளவு வருஷம் நடக்கலையே இவ்வளவு வருஷம் நடப்பது வாய்ப்பில்லாமல் இருந்ததே

நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிற தேவன் சரி யாருக்கு தேவன் அற்புதங்களை செய்வா யாரை அவர் அதிசயமாக நடத்துவார் ஏசு எங்கே இருக்கிறாரோ அங்க அற்புதம் இப்ப நம்ம கூட ஏசு இருக்கிறாரோ இல்லைங்களா இருக்கிறாருமா சத்தமா நல்ல விஷயம் பார்க்கலாம் லை லூயா சரி அடுத்த கேள்வி ஏசு இருக்கிறாருன்னா ஏன் இன்னும் அற்புதம் நடக்கல லை லூயா லேய் லூயா ஏசு இருக்கிறாருன்னா ஏன் நெருக்கம் இன்னும் போராட்டம் இன்னும் ஏன் அற்புதம் நடக்கல அல்லது அற்புதம் செய்வார் வருஷத்துக்கு ஒரு நாள் அற்புதம் செய்கிற தேவன் தேவன் அல்ல தினந்தோறும் அதிசயமாய் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன் அப்போ என் வாழ்க்கையில தினமும் அற்புதங்களை பார்க்கணும் நான் வேலை செய்கிற இடத்துல தொழிலில் என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க காரியத்தில் என் நான் அற்புதங்களை தினமும் உணரணும்னா என்னிடத்தில் தேவன் எதை எதிர்பார்க்கிறார் ஒரு மூன்று காரியத்தை வேதத்திலிருந்து ஒரு மனுஷனு வாழ்க்கையில் அந்த மனுஷனு கத்தர் செய்த அற்புதங்களை வைத்து தேவன் ஏன் அற்புதங்களை செய்தார் ஏன் வாழ்க்கையில் எப்படி இருந்தால் ஏன் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும் அலே லூயா அலே லூயா சில நேரத்தில் நம்ம வீட்டில் யாராயிலும் சரியில்லை அப்படின்னா நம்ம சொல்லுவோம் ஒருத்தரால் இந்த மனுஷனை மாற்ற முடியாதுங்க சொல்கிறோமா இல்லைங்களா அந்த மனிதனையும் மாற்றுவதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர் அலே லூயா நடக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கை வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் அன்றை ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால் கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு ஆசிரியரின் பாளையத்தில் லட்சத்து ஒன்பதாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் இசுக்கிய ராஜாவுக்கு விரோதமாய் அசீரியா என்கிற தேசத்தின் ராஜா ஒரு பெரு ராணுவத்தோடு யுத்தத்துக்கு வந்திருக்கிறான் அப்படி யுத்தத்துக்கு இந்த கொண்டான் தேவன் எஸ்ஐ ராஜாவோடு இருந்தார் எஸ்ஐ ராஜாவுக்கு விரோதமாக யுத்தத்துக்கு வந்த எஸ்ஐ ராஜாவையும் யூத தேசத்தையும் அழித்து நிர்மூலமாக்கி எஸ்ஐக்கியாவை கொல்ல வேண்டும் என்று அழிக்க வேண்டும் என்று வந்த அசீரியா படையை அழிப்பதற்கு கர்த்தரே ஒரு தூதன் அனுப்பினாராம் எசேக்கிய ராஜா என்கிற ஒரு சாதாரண மனிதனுக்காக எசேக்கியா என்கிறதான ஒரு மனிதனுக்காக தேவன் ஒரு தூதனை அனுப்பி எசேக்கியா செய்ய வேண்டிய யுத்தத்தை தேவன் செய்து முடித்தார் காரணம் எசேக்கியாவோடு கத்தர் இருந்தார் அல்லாம் இன்னொரு வார்த்தை வாசிங்க அதே ரெண்டு ராஜாக்கள் இருபது நான்குல இருந்து ஆறு வரை வாசிங்க ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது நீ திரும்பி போய் ஜனத்தின் அதிபதி எசேக்கியாவை நோக்கி தாவீதின் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் உன் உன் கண்ணீரை இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய் உன் நாட்கள் அவர்களோடு பதினைந்து வருஷங்களை கூட்டுவேன் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்பு வித்து போதும் இந்த இடத்துல இசைக்கு ராஜா மரண தருவாயில இருக்கிறான் கொடிய வியாதி வந்துருச்சு அவன் மறிக்கிற நிலைமையில் எஸ் ஏசை அத்துக்கு கத்த சொல்லி அனுப்புகிறார் எஸ்ஐக்கே ராஜாவே நீ சாகப் போறப்ப உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து சொல்லிட்டு அந்த இயசையை தீர்க்கதரிசி அரண்மனையில் வெளியே கூட போகலை கொஞ்ச தூரம் போகிறான் இசைக்கு அழுது ஜெபிக்கிறான் ஆண்டவரே நான் மறித்தரக்கூடாது ஜீவனை கொடுங்க இந்த தீர்க்க தரிசி அரண்மனை விட்டு தாண்டுறது கூட கத்தர் சொல்லுகிறார் நீ போய் என் தாசனா இயசை இசைக்காவுக்கு சொல்லு பதினஞ்சு வருஷத்தை என்ன செய்தேன் செத்துருவேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் செய்யற ஒரு சின்ன ஜெபத்தை கேட்டு கத்தர் பதினைஞ்சி வருஷத்தை நென செய்தாராம் கூட்டி கொடுத்தாரு இதை விட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஏசியை கேட்குறாரு இதுக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்குறோம்ப்பா கடிகாரத்தை காட்டி கேட்குறாரு இந்த கடிகாரம் முள்ளு பத்து பாக முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா நீ புரிஞ்சுக்கே இப்ப மணி ஆரேகால் வைத்துக் கொள்ளுங்க ஏசி திரு சொல்கிறாரு மணி இப்போ ஆரேகால் கால்ப்பா இப்ப டைமு மதியம் பன்னெண்டு மணிக்கு போகணுமா ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போகணுமா அப்படின்னு கேட்குறான் உடனே எசி கை சொல்றாரு இப்ப காலையில் ஆரேகால் ஆயிடுச்சு மதியம் பன்னெண்டு மணிக்கு போனால் அவள் பெரிய விசேஷமாக தெரியாது இப்போ டைம் எப்படி போகணும் ராத்திரி பன்னெண்டு மணி விடிஞ்சு ஆறேகால் ஆயிடுச்சு அந்த செகண்டு இப்போ என்ன ஆகிடுது இப்போ யோசித்து பாரு இப்போ ஆறேகால் நல்ல வெளிச்சமாக உட்காந்துருக்குறோம் திடீர்னு இருட்டி உங்கள் வாட்செல்லாம் பன்னெண்டு மணிக்கு முள்ளு வந்துருச்சு எப்படி இருக்கும் ஒரு மனிதனுக்காக இயற்கையவே கத்தர் மாற்றுகிறார் பாருங்க அப்படி என்ன விசேஷம் அவன்கிட்ட நம்ம தேவன் ஒரு மனிதனை தன் விருப்பப்படி அவன் இருப்பதை கண்டுட்டார் அப்படின்னா அந்த மனுஷனுக்காக எதையும் செய்வதற்கு ஆயத்தம் சத்தமா சொல்லுங்களேன் அந்த தேவனை தாங்க நான் ஆராதிக்கிறோம் எஸ்ஐ ராஜா ஜோமன்னா ஒரு தூதனை அனுப்புறாரு அவன் ஜோமன்னா உடனே பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்குறாரு அவன் கேட்கிறாங்க முள்ள திருப்பி அனுப்புறாரு இயற்கையுமே மாத்துறா சாதாரண இல்ல கடிகாரத்தில் மட்டும் முள்ளு மேலே போகல இயற்கை மண்டலமே மாறுது பகல் வெளிச்சத்தில் இருக்கிறது இருட்டுது அப்படியே கிளைமேட் மாறுகிறது இயற்கை மாறுகிறது ஜனங்களுக்கு ஆச்சரியம் இன்னமும் அந்த நாள் மாறினது இன்னும் கேலண்டரில் வித்தியாசம் உண்டு ஒரு மனிதனுக்காக கத்தர் இயற்கையை மாற்றுகிறார் என்றால் அதிசயங்களை செய்கிறார் என்றால் இந்த எசேக்கியா அப்படி என்ன விசேஷம் உள்ளவன் ஒரு மூணு காரியத்தை வாழ்க்கையில பார்க்க போகிறோம் ஏன் கத்தர் அவனுக்கு அவ்வளோ மகிமையான காரணம் செய்தார் அதை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையிலையும் இன்றைக்கும் கத்தர் அற்பமான சின்ன சின்ன காரியத்தெல்லாம் போராடி கொண்டுருக்குறோமே அதில் ஆச்சரியமாய் கத்தர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்த உண்மையில் அவர் லேலூயாம் இந்த இசைக்கு ராஜா எப்படிப்பட்டவன் ஏன் இவனை கத்தர் அற்புதமாய் நடத்தினார் முதல் காரியம் வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு அதிகாரம் ஒன்னிலிருந்து நான்கு வசனங்கள் இஸ்ரேவேலின் ராஜாவாகிய ஏலாவின் குமாரன் ஒசேயாவின் மூன்றாம் வருஷத்திலே ஆகாஷ் என்னும் யூதாவுடைய ராஜாவின் குமாரனாகிய அவன் ராஜாவான வயதாயிருந்து வருஷம் அரசாண்டான் சகரியாவின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பேர் ஆபி அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் அவன் மேடைகளை அவன் அகற்றி சிலைகளை தகர்த்து சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான் அன்னால் மட்டும் இஸ்ரேவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள் அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் இந்த இசைக்கு ராஜா அவன் ராஜ சிம்மாசந்து உட்கார்ந்த உடனே அவன் செய்த முதல் காரியம் தன்னுடைய தேசத்துல ஜனங்கள் தேவனை ஆராதிப்பதை விட்டுவிட்டு விக்கிரகங்களை ஆராதிப்பதை பார்த்து முதல்ல தன் தேசத்தை அவன் சுத்திகரித்தான் நீங்க இந்த ராஜாத்த வாசிக்கும் பொழுது ஒவ்வொரு ராஜாவை குறித்து ஆவியான எழுதும் பொழுது அந்த ராஜா இத்தனை வயதிலே அவன் ராஜாவானான் சொல்லிட்டு கத்த அடுத்ததாக அவன் என்ன யுத்தம் பண்ணினார்கள் என்ன சாதனை பண்ணினார்கள் அதெல்லாம் எழுதலை முதல்ல எழுதுவது இவன் தன் தகப்பன் தாவிதை போல கத்திர செம்மையானதை செய்தான் அல்லது தாவிதை போல இவன் கத்திர செம்மையானதை செய்யாமல் பொல்லாப்பானதை செய்தான் இப்படிதான் சரித்திரம் ஆரம்பிக்கும் தேவன் ஒரு வாழ்க்கையில அவள் செய்த சாதனைகளை காட்டிலும் அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கிற பரிசுத்தத்தை தான் கத்தர் முதலாவது வைக்கிறார் அலேலூயான் நீங்க ராஜாக்கள் எல்லா ராஜ ராஜர்கள் சரித்திரத்தை வாசித்து பாருங்க அவன் ராஜாவானான் உடனே வரும் அவன் தன் தகப்பன் தாவிதை போல கத்தர் செம்மையானதை செய்தான் அல்லது அவன் பொல்லாப்பானது செய்தான் அதுக்கப்புறம் தான் அவன் என்ன பண்ணா ஏது பண்ணா அவன் யுத்தம் பண்ணான் ஜெயித்தான் போனா வந்தான் அவன் சாதனை எல்லாம் தான் அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் கத்திற்காக செய்கிற சாதனைகளை காட்டிலும் கத்திற்காக செய்கிற பெரிய பெரிய காரியங்களை காட்டிலும் கத்தர் முதல்ல எதிர்பார்ப்பது தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தம் இந்த எஸ்ஐ ராஜா ராஜ சிம்மாசனம் உட்கார்ந்தவுடனே அவன் செய்த முதல் காரியம் இராணுவத்தை கணக்கு பார்க்கல அல்லது யுத்தத்துக்கு ஆயத்தமாகல அல்லது தன் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆடம்பரங்களை பெருக்குவதற்கு போராடல அவன் செய்த முதல் காரியம் சுத்திகரிப்பு அப்ப ஏன் ஆண்டவர் எஸ்ஐ ராஜாவுக்காக அவ்வளோ வைராக்கியமாக அற்புதம் செய்தார் ராஜாவினுடைய இருதயம் பரிசுத்தின் மேலே தாகம் உள்ளது யார் பரிசுத்த பரிசுத்தாக இருக்கிறார்களோ வாழ்கிற ஒரு வாழ்க்கை பிரியமாக வாழணும் என் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் என் வாழ்க்கை கரைபடாதவனாய் கத்தொரு பிரியமானவனாய் நான் வாழ வேண்டும் என்று யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களோடு இருக்கிற கத்தை அவர்களை அற்புதமாய் நடத்துகிறார் அலே லூயாம் அலையலூயாம் காரணம் என்ன நம் தேவன் பரிசுத்த அவர் என்ன எதிர்பார்க்கிறாராம் வாசிய லேவி ராகமம் இருபது இருபத்தி ஆறு கர்த்தராகிய நான் கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் பரிசுத்தராய் இருக்கிறபடியால் நீங்களும் நீங்களும் எனக்கேற்ற எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கிற இருக்கும்படிக்கு நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை உங்களை மற்ற ஜனங்களை விட்டு மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் கர்த்தர் சொல்ற நான் யாரா இருக்கிறேன் நான் யாரு நான் ஆராதி தேவன் எப்படிப்பட்டவர் உலகத்திலே பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ள ஒரே தெய்வம் நம் கத்தர் இயேசு மாத்திரமே அலேலூயா அலே லூயா அந்த பரிசுத்தர் சொல்லுகிறாரு நான் பரிசுத்தர் ஆதலால் நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தராய் நம்ம பார்வைக்கு பரிசுத்தவான்கள் அல்ல நம்ம பார்வைக்கு நம்ம எல்லாருமே சுத்தவான்கள் தான் உங்களை பார்த்து எத்தனை பேர் பாவி இருக்கிறீங்க கையை தூக்குங்க அப்படின்னா கையை தூக்கிடுவோமா எத்தனை பேர் பாவி கையை தூக்குங்கன்னா கண்டிப்பா என்ன செய்ய மாட்டோம் தூக்க மாட்டோம் ஆனால் வேதம் சொல்கிறது நம பார்வைக்கு பரிசுத்தான நான் பரிசுத்தர் ஆதல் எனக்கேற்ற அப்போ தேவன் நம்முடைய எதிர்பார்ப்பது பரிசுத்தம் வரங்களை காட்டிலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்ம ஆண்டவருக்காக தசமாக காணிக்க அள்ளி கொடுப்பதை காட்டிலும் கத்தர் முதல்ல எதிர்பார்ப்பது பரிசுத்தம் நம்மளை தாளந்துகளை வெளிப்படுத்தி கத்தருக்காக மகிமையான செய்வதை காட்டிலும் கத்தர் விரும்புவது முதலாவது பரிசுத்தம் நான் பரிசுத்தர் ஆதரவு எனக்கேற்ற

பரிசுத்தம் உங்கள் பிரச்சனை உங்கள் சூழ்நிலை உங்கள் போராட்டம் உங்க குடும்பத்தின் காரியம் கத்தர் மாற்றணும் நம்ம ஆசிர்வதிக்கணும் ஏதோ ஒரு காரியத்தை கத்தர் செய்யணும் என்னால் போராடி போராடி பார்த்துட்டேன் என் சுயபலத்தில் போராடி பார்த்துட்டேன் என்னால் அந்த பிரச்சனை மாற்ற முடியல என் தேவை சந்திக்க முடியல கர்த்த தான் அற்புதம் செய்யணும் என்று ஏங்குகிற நமக்கு கத்தர் அற்புதம் செய்யணும்னா தேவை பரிசுத்தம் அலையலூயா அலையலூயா அது எதுவாக இருந்தாலும் சரி ஒருவேளை வியாதியாக இருக்கலாம் குடும்பத்தில் பிரச்சனையா இருக்கலாம் இது மாறணும் கத்தர் அற்புதம் செய்யணும்னா முதல்ல தேவை பரிசுத்தம் என் வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்கா ஜோசித்து பாருங்க என் வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கா நானும் ஒரு பிரியமா வாழ்கிறேனா இந்த உலகத்துல நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதுதான் நமக்கு ஒரு தேவனுடைய திட்டம் ஆனால் இந்த உலகம் எப்படியாவது நம்ம கரைப்படுத்துவதுக்கு போராடுகிற உலகம் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கரைப்படுத்தணும் எவ்வளவுதான் பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க நம்ம பிரயாசப்பட்டாலும் பாவம் நிறைந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களை என்னை கரைபிடித்த போராடுகிறது கரைபிடித்த போராடுகிற இந்த உலகத்தில் நீங்கள் நானும் ஜாக்கிரதையாய் வாழ வேணும் அலே லூயாம் சத்தமாக சொல்லுவாமே நம் வாழ்கிற உலகம் எப்படிப்பட்டதா ஒரு வார்த்தை வாசி ஒன்று யோவான் ரெண்டு அதிகாரம் பதினைந்து பதினாறு வாசிங்களேன் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை ஏனெனில் இச்சையும் கண்களின் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் உள்ளவைகள் எல்லாம் உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள் இந்த உலகத்தில் என்ன இருக்குதான் மாம்சத்தின் இச்சையும் கண்கள் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை இந்த உலகம் ஏதோ ஒரு விதத்தில் நம்மை கரைப்படுத்தி இச்சையில் விழ வைத்து எப்படியாமல் சிந்தையை தடுமாற பண்ணி எப்படி ஆகிலும் கத்தருடைய வார்த்தை விட்டு விலகி போக வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய நோக்கம் நாம் எவ்வளவு வசனங்களை கேட்டாலும் நம்மை கரைப்படுத்துவதற்கு உலகம் நம்மோடு போராடுகிறது அல்ல லூயா நல்ல வசனம் கேட்போம் ஆலய வெளியே போகும் பொழுது ஏதோ ஒன்று கண்ணில் படும் கண்ணில் பட்ட உடனே இந்த இந்த நம்ம நம்ம சரீர அமைப்பு எப்படின்னா கண்ணில் ஒரு காரியம் பட்ட உடனே இந்த கண் ஒரு கேமரா போல் அப்படியே கேட்ச் பண்ணிடும் கேட்ச் பண்ணி மூளையாகிய மெமரி என்ன செய்திடும் சேவ் பண்ணி வச்சிடும் நீ புரிந்து முன்னு சொல்லிட்டுங்களா ஒருவேளை நீ சினிமா பார்க்குறத நிறுத்தின ஆட்களாக இருப்பீங்க சினிமா பார்த்து பல வருஷம் நீ சினிமா பார்க்கணும் முடிவு பண்ணியிருப்பீங்க எதாச்சும் வண்டி ஓடிட்டு போயிருப்பீங்க எவனோட சைடில் போஸ்ட் ஓட்டியிருப்பான் அப்படி பார்த்துட்டு உடனே திரும்பியிருப்பீங்க நீங்கள் திரும்பிட்டீங்க ஆனால் கண் என்ன செய்திருக்கோம் ஃபோட்டோ எடுத்திருக்கோம் உடனே போய் அதை என்ன ஸ்டோர் செய்திடும் இப்போ எங்க பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னா ஸ்டோர் பண்ண உடனே இந்த மைண்ட் என்ன செய்யணும் ரீகால் பண்ண பார்க்கும் ரீகால் பண்ண உடனே நம்ம அறியாமையே இந்த படம் பார்த்தோம்ல அந்த காட்சி உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திருது மைண்டுக்கு வருது யோ ஆமாவே இல்லைங்களா ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்கு வரும் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் இப்படியே யோசிக்க யோசிக்க அடுத்து சாத்தோர் வலை வளைய விரிப்பான் இன்னொரு முறை கூட நீ பார்க்கலாமே பார்க்கறனால என்ன ஆகிடப்போகுது நீங்கள் அப்படி தான் நிறைய பேர் பாட்டு கேட்கறனால என்ன பாஸ்ட் ஆகிடப்போகுது நான் மியூசிக் லைக் பண்ணுறேன் அப்படின்னு பாட்டு கேட்க ஆரம்பித்து ஜோக் பார்க்க ஆரம்பித்து இனி சினிமாக்குள்ளே விழுந்து போன எத்தனையோ பேர் உண்டு போஸ்டர் மாற்றி தான் இல்லை ஏதோ ஒரு காட்சி அந்த காட்சி மனசில் பதிஞ்சு நம்ம அறியாமல் இச்சை பாலியல் இச்சை மாம்ச இச்சை இந்த இச்சை உள்ளே வந்த உடனே நம்ம அறியாமலே சிந்தை கரைபடும் நல்லா கவனிங்க சரீர கடைபட்டா தான் பாவம் அர்த்தம் ஒரு வார்த்தை வாசிங்க அறுபத்தி ஆறா சங்கீதம் பதினெட்டை வாசிங்களே என் இருதயத்தில் எனக்கு எனக்கு கொடார் பாவங்கிறது சரீரத்தில் உண்டானதால் பேர் பாவம் ஆரம்ப அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனேயானால் கத்தன் ஜபத்துக்கு செவி ஏன் அணையின் நாம் ஜெபம் கேட்கப்படலைன்னா ஏதோ ஒரு காரியம் சாத்தம் இருதயத்தில் விதைத்த உடனே அதை யோசித்து யோசித்து இருந்து கரைபடுத்திடுறோம் இந்த இருதயத்தனை அக்கரவமான சிந்தை இச்சையான எண்ணம் அருவருப்பான எண்ணம் இது உள்ளத்தில் வைத்து இந்த சிந்தையில் இடம் கொடுக்கும் பொழுது சிந்தை கரைபடும் பொழுது நம் ஜெபத்தையும் கத்தர் கேட்பதில்லை அலை லூயா இந்த கண்ணின் இச்சை இந்த மாம்ச இச்சை இந்த ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் ஒட்டு சேர்ந்து சேர்ந்துதான் நம்ம கையில செல்போனா வாட்ஸ்அப்பாக என்ன செய்யப்பட்டு கையில் செல்ஃபோன் இன்றைக்கி ஒரு அத்தியாவசிய பொருளாகிடுச்சு பேசுகிறதுக்கு சில ஆபீஸ்ல சில காரில் பரிமாறுவதற்கு சில நேரத்துக்கு என்ன ஆகுது தேவைப்படுது தவறு இல்லை ஆனா தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு நீ விட்டுட்டீங்கன்னா அது ஆபத்து இல்லை இல்லாம கையில எடுத்தீங்கன்னா உங்க சிந்தையை கரைபடுத்தும் செல்போன் யூடியூப்ல போகிறது தேவையில்லாமில் உட்காருறது தேவையில்லாம செல்போன் நோண்டுவது கண்டிப்பான சிந்தையை கரைபடுத்தும் தாறுமாறான எண்ணங்கள் தவறான விருப்பம் கண்கள் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இது எல்லாம் நம்மை கரைபடுத்துகிற சாத்தானின் ஆயுதம் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ சிந்தை கரைபிடுத்துதான் சாத்தான் திட்டம் சில நேரங்களில் தேவனுடைய வார்த்தை கீழ்படிந்து நாம் தீர்மானத்தோட ஒரு பிரிமை வாழ வேண்டும் என்று நாம் தீர்மானத்தோட ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த உலகம் சில நேரங்களில் தேவையில்லாத சில விதைகளை விதைத்து நம்மை கரைபிடுத்து போராடும் உதாரணத்துக்கு இந்த சிந்தையில் நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ எந்த காரியத்தில் போகிறோமோ அந்த காரியத்தை குறித்து தேவையில்லாத சில காரியங்களை சத்துரு விதைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா அது என்றால் அந்த விதையை பிடுங்கி போடணும் நாம் பிடுங்கி போடாமல் வளர விட்டால் அந்த விதை நம்ம இதயத்தை கரைப்படுத்தும் உதாரணத்துக்கு நீ கல்யாண ஆனவர்களோ ஆனா ஆகாதவர்களோ நீ வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம் திருமண ஆனவர்களாக இருக்கலாம் சில நேரங்களில உங்க சிந்தை தடுமாறும் பொழுது தேவையில்லாத எண்ணங்களை தேவையில்லாத காட்சியினால சத்ரு விதைக்கும் பொழுது ஆரம்பமே விதையை பிடுங்கி போடணும் இல்லைன்னா இந்த சிந்தையை அது கரைப்படுத்தும் ராத்திரி தூக்கங்களில் உங்கள் சிந்தையை கரைப்படுத்தும் உங்க எண்ணங்களில் பண ஆசை மாம்ச இச்சை தேவையில்லாத விருப்பங்கள் இதெல்லாம் உண்டாக்கி உண்டாக்கி சிந்தை அருவருப்பாக்கும் பொழுது அந்த அருவறுப்புகளோடு செய்கிற ஜபம் கேட்கப்படாது அற்புதங்களையும் பார்க்க முடியாது அல்லே லூயா சத்தமா சொல்லுவோமே அதுதான் வேத எச்சரிக்கை கண்கள் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை அவர் சிந்தையில நாம் கரைவிடாதபடி நம்மை காத்து கொள்ளும் பொழுது கத்தன ஆஸ்வதிக்கிறவர் லேலூயா ஒரு வார்த்தை வாசி ஒண்ணுக்குருந்திய பத்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு என்ன செய்யணுமா நான் எல்லாத்திலையும் சரியாக தான் இருக்கிறேன் இது வரைக்கும் எதிலையும் நான் விழலை அப்படின்னு நாம் நினைக்கும் பொழுது கத்த சொல்கிறார் இனி நீ விழாதபடிக்கு லேலூயா லேலூயா உங்களை விழ பண்ணுகிறதுக்குன்னு சில தவறான உறவுகளை சத்ரு கொண்டு வந்து சேர்ப்பான் உங்கள் சிந்தையை கெடுக்கிற வார்த்தைகளை பேசுகிற உறவுகள் உங்களுக்குள்ள அவிசுவாசமான எண்ணங்களை விதைக்கிற உறவுகள் உங்களுக்குள்ள இச்சையை தூண்டுகிற உறவுகளை சத்துரு விதைக்கும் பொழுது நாம் ஜாக்கிரதையாக இருந்து நம்மை காத்து கொள்ள வேண்டியது அவசியமலையிலூயா சில நேரங்களில் நாம் தவறு செய் தவறு செய்ய வாய்ப்புகள் உருவாகும் பொழுது நம்ம தப்பு பண்ணக்கூடாது வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணிற இடத்துல என் சாக்கிரதையை பரிசுதான் வாழணும் என்று போகும்பொழுது சிந்தையை தடுமாற பண்ணுவதற்கு பல வாய்ப்புகளை சத்ரு உருவாக்குவான் பல காரியங்களை பார்க்க வைத்து அது பல மனிதனோடு உறவாட வைத்து எப்படி ஆயிலும் பண ஆசையில் விழ வைத்து இச்சையில் விழ வைத்து தவறான காரியங்களை விழ வைத்து நம்ம எப்படி ஆயிலும் கத்தரோடு தூரம் பண்ணுவதற்கு சத்ரு போராடும் பொழுது நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடிக்கு அப்போ எது உங்களையும் தேவனையும் பிரிக்கிறதோ எது ஒரு சிந்தை தாறுமாக்குறதோ அந்த இடத்தை விட்டு அந்த உறவை விட்டு நாம் விலகி போகும் பொழுது நாம் விழாதபடி காத்துக்கொள்ள முடியும் அலையிலூயா இன்னும் சொல்லப்போனால் தேவையில்லாத இடத்துல தேவையில்லாத நபரோடு தேவையில்லாத நேரத்தில் நாம் இருப்பது ஆபத்து அலையிலூயா தேவையே இல்லாமல் எடுத்து நீ போறீங்கன்னா நீ பாவத்தில் விழுவதற்கு பல வாய்ப்பு உண்டு தேவையில்லாத நபரோடு நீங்கள் உறவாடுறீங்க தேவையில்லாத காரியங்களை பேசுறீங்கன்னா உங்களை கரைப்படுத்துவதற்கு பல வாய்ப்புகள் உண்டு எப்பெல்லாம் தாவீதி எப்போ பாவம் செய்தான் அவசியமே உப்புரிகளை மேலே போன அவசியமே அவன் எந்த வேலையும் கிடையாது தேவையில்லாமல் மாடிக்கு போனான் பாவத்தில் விழுந்தான் தேவையில்லாம நீ செல்ஃபோனை கையில் எடுத்தீனா பாவத்தில் உன்னை சத்ரு விளை பண்ணுவான் இல்லை சத்தமாக சொல்லுங்களேன் இப்போ வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக் இதெல்லாம் அஃபீஸில் காலம் என்ன செய்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க அந்த அஃபீஸியலாக அவசியமானதுக்கு நீ வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுவது ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுவது அது செல்ஃபோனை எடுக்கிற பழக்கம் இருந்தால் தப்பிச்சுருவான் தேவையே இல்லாமல் நோண்டிவதற்காக செல்லை எடுத்தீங்கன்னா எப்படி சத்ருன்னு என்ன செய்வான் யாரை விழுங்குலாமோ என்று கச்சிக்கிற சிங்கத்தை போல வகை அடி துரி திரிகிறானா எப்படி ஒன்று விளை பண்ணணும் தேவையில்லாமனு யூடியூப்குள்ளே போகும் பொழுது தேவையில்லாத பார்க்க வைப்பான் சில நேரங்களில் பணத்தின் மேலும் இச்சை விதைப்பான் அலங்காரத்தின் மேலும் இச்சை விதைப்பான் சில நேரங்களில் சில காரியங்களை கொடுத்த அறிவுறுப்பான எண்ணம் இவைகளை ஜாக்கிரதையாக இருக்க தேவையில்லாத காரியங்களை நம்ம விட்டு நீக்கி போட்டால் நாம் பரிசுத்தை காத்துக்கொள்ள முடியும் அலையிலூயா சரி பரிசுத்தில எப்படி வளர்றது ஒரு வார்த்தை வாசிங்க வெளிப்படுத்தல இருபத்தி ரெண்டு அதிகாரம் பதினோராம் வசனம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதியுள்ளவன் உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேதம் சொல்லுகிறது நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் அப்ப பரிசுத்தங்கிறது ஏதோ ஒரு நாள் நடக்கிறது அல்ல பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக தினந்தோறும் பரிசுத்தமாகணுமா இன்னைக்கு நாம ஒருவேளை பாவத்தில் விழாம சிந்தையில தடுமாறாம ஜாக்கிரதா இருக்கிறோம் என்றால் நாளைக்கு அதை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் அப்ப பரிசுத்தில தினந்தோறும் வளரணும் எப்படி வளர்றது ஒரு காரியம் புரிந்து கொள்ளுங்க நம்ம சுய கட்டுப்பாட்டினால பாவத்தை ஜெயிக்க முடியாது இல்லையூயா நான் எப்படி ஜெயிச்சுடுவேன் சில பேர் சொல்லுவாங்க அப்படின்னு இல்லை பாஸ்ட்ட நான் அந்த இடத்துக்கு போனா கூட தப்பு பண்ண மாட்டேன் நான் அந்த நபரோடு பேசினாலும் தப்பு பண்ண மாட்டேன் நம்முடைய பலத்தினால பாவத்தை ஜெயிக்க முடியாது பாவம் வல்லமை உள்ளது நம்முடைய பலத்தை காட்டிலும் பாவம் வல்லமை உள்ளது ஆனால் தேவ பல நமக்குள்ள வரும் பொழுது பாவத்தை நம்மளால ஜெயிக்க முடியும் மலையிலுவியாம் அப்ப பரிசுத்தம் என்பது தினந்தோறும் வளரணும் நானா இருந்தாலும் சரி நீங்களா இருந்தாலும் சரி தினந்தோறும் பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியம்

என்ன வேலி நமக்கு இருக்கணும் என்ன வேலி இருக்கணும் வசனங்கிற வேலி நம்ம வாழ்க்கை சுத்தி இருந்தால் நம்மை பரிசுத்தமாய் நாம் காத்துக்கொள்ள முடியும் இன்னொரு வாசியம் பதினோரா நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யம் செய்யாதபடி வாக்கை உமது வாக்கை என் வைத்து வைத்தேன் பாவம் செய்யக்கூடாதுன்னா இருக்கணுமா சத்தமா சொல்லுங்களேன் லே லூயா பக்கத்து எப்படிங்க பாவம் செய்யக்கூடாதுன்னா உங்கள் இருதயத்தில் தைரியம் மாத்திரம் இல்லை கத்தருடைய வார்த்தை இருக்கணும் லேலூயா லேலூயா இந்த வசனங்கிறது ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் இல்லை இந்த வசனம் வேலி வேலின்னு என்ன அர்த்தம் தேவையில்லாத உள்ள நுழையாத கா பாதுகாக்கிறது தான் வேலி இந்த வசனம் எப்படி வேலையாக இருக்குமா நம்ம தினமும் இந்த வேத்த வாசிக்கும் பொழுது இந்த வசனத்தை ஆவியானவர் இருதயத்தில் தங்க வைக்கிறார் இப்போ இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா சில சூழ்நிலை சில சந்தர்ப்பங்களில் நாம் தடுமாற பண்ணுவதற்கு சத்துரு சில காரியங்களை உருவாக்கும் பொழுது நாம் என்னைக்கோ படித்த வசனத்தை ஆவியான நினைவுபடுத்தி அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி தப்பித்து கொள்ளணும் அல்லது எது பாவம் எது தேவனு பிரியமில்லாத காரியம் நம்ம எச்சரித்து நம்ம சீர்படுத்துவதற்கு வசனம் என்கிற வேலையை ஆவியானவர் கரங்களில் எடுக்கிறவர் ஹலே இந்த வசனத்தை நினைவுபடுத்தி நினைவுபடுத்தி இது பாவம் இந்த வார்த்தை பேசாத இது கத்தருக்கு அருவறுப்பு இந்த இடத்துல நிற்காத இந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காத இந்த சத்துரும் சிந்தை கரைப்படுத்துகிற காரியம் என்று எச்சரிப்பு யாருக்கு வரும்னா வசனத்தை வாசிக்கிறவங்களுக்கு தான் இந்த வேதத்தை தினந்தோறு வாசிக்கிற பழக்கம் இல்லைன்னா பரிசுத்தம் கேரண்டி இல்லை ஏன் அநேக நேரத்தில் தப்புன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப விழுந்து விழுந்து எழும்புகிறோம் ஏன் நம்மளால சில பாவத்தை மேற்கொள்ள முடியல சில நேரத்தில் செய்து முடித்ததுக்கு அப்புறம் தான் ஐயோன்னு தப்பு பண்ணிட்டான்னு ஏன் நினைவு வருது அல்லது பாவம் செய்கிற அந்த நேரத்தில் ஏன் எச்சரிப்பு எனக்கு வர்றதில்லை ஏன் ஆவிய உணர்வு வர்றதில்லை நம்மோடு இருக்கிற கத்தை நம்மோடு பேசுகிறவர் வசனம் யாருக்குள்ள இருக்கிறதோ அவரோடு கத்த பேசுகிறார் அல்லே லூயா தினந்தோறு வாசிங்க இந்த வசனம் உங்கள் இதில் இல்லைன்னா நம்மளால் பரிசுதம் வாழ முடியாது நம்ம பரிசுதமாக வாழலன்னா அற்புதமாக பார்க்க இன்னைக்கு அநேக வேத புத்தகம் ஒரு காட்சி பொருளாகிடுச்சி அல்லது இது சாதாரண யாரோ படிக்கிற புக்கு எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு வாழ்ந்துட்டோம் தயவுசெய்து சொல்லுகிறேன் இந்த வேத புத்தகம் ஒன்று தான் உங்கள் வாழ்க்கையின் பரிசு காக்கும் மலையிலூயா முதல்ல வசனம் என்கிற வேலை இருக்கணும் அடுத்து என்ன செய்யணுமா வாசிங்க பத்தொன்பதாம் சங்கீதம் பனிரெண்டு பதிமூன்றரை வாசிங்க அன்றியும் அன்றியும் அவைகளால் அவைகளால் அவைகள எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கைகொள்கிறதினால் மிகுந்த பலன் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு மறைவான குற்றங்களுக்கு என்னை என்னை நீங்களாக்கும் நீங்களாக்கும் பதிமூன்று துணிகரமான பாவங்களுக்கு துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியை உமது அடியை விளக்கி காரும் விளக்கி காரும் அவைகள் என்னை அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் ஒட்டாதிரும் அப்பொழுது அப்பொழுது நான் உத்தமனாகி நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு பெரும் பாதகத்துக்கு இருப்பேன் நல்ல கவனிங்க இந்த இடத்துல தாவிது ஜோம் என்ன ஜோம் தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்கள் என்னை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அடியை காரும் இப்போ தாவி இது தேவன் தன்னை பாவத்திலிருந்து விளக்கி பாதுகாக்க ஜெபிக்கிறான் ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை பண்ணும் அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதற்கு முதல்ல தினமும் வேதத்தை தியானிக்கணும் ரெண்டாவது தினமும் ஜபத்தில் தேவ ஒத்தாசையை கேட்கணும் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட பலவீனம் ஒன்று உண்டு சாத்தான் எல்லா எல்லாரும் ஒன்று போல போராடுவதில்லை எல்லாரையும் ஒரே விதமான பாவத்தில் விழப்பணுகிறது இல்லை நாம எதுல பலவீனம் உள்ளவர்களோ எதில் சீக்கிரம் தவறுவோமோ அதில் அடிக்கடி விழ நம்மோடு போராடுவான் ஒருவேளை கண்களில் இச்சையில் அடிக்கடி விழுகிற பழக்கம் நமக்கு இருந்தா அதோடு போராடி கொண்டே இருப்பான் அது தாவித உணர்ந்ததுனால ஆண்டவர் என் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும் இங்க ஜெபிக்கும் பொழுது அவன் சொல்ற காரியம் பாருங்க தன் பிழைகளை உணர்கிறவன் இந்த பிழை அப்படின்னா தவறு புத்தீனமாக செய்கிற காரியம் இப்போ தாது செபிக்கிற ஆண்டவர் நான் என் புத்தீனத்தில் கூட சில தவறு என்ன செய்திடக்கூடாது சில சொல்கிறோம்ல அவசரப்பட்டு பண்ணிட்டேங்க தேவையெல்லாம் பேசிடக்கூடாது ஏதோ அவசரப்பட்டு நான் அந்த காரியத்தை நான் செய்துட்டேன் புத்தீனமாக பண்ணிட்டேன் முட்டாள்தனமாக பண்ணிட்டேன் தாவி சொல்கிறான் அந்த பிழை கூட நான் செய்யாதபடி எனக்கு ஒத்தாசி தாரும் அலையிலூயாம் சில நேரங்களில் சத்துரு நம்முடைய புத்தீனத்தை ஆயுதம் எடுத்துருவான் பிள்ளைகள் வாழ்க்கையில் தொழிலில் வேலையில் சில புத்தீனமான சில தவறுகள் செய்து பாவத்தில் விழ பண்ண போராடுவான் தாவி சொல்கிறான் நான் பிழையை உணரணும் எனக்கு உதவி செய்யுங்க அல்ல அடுத்து என்ன சொல்லுகிறான் மறைவான குற்றங்களுக்கு என்னை மறைவான குற்றம்னா சில நேரத்தில் சில தவறு செய்திருப்போம் தவறு யாருக்கும் தெரியல நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ன உடனே அந்த சந்தோஷத்தை அற்பமான சந்தோஷத்தை கொடுத்த அந்த தவறை தெரியாம நம்ம செய்த தவறை சந்தோஷம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே யாருக்கு தெரியலன்னு ஒரு தீர்மானம் கிடைச்ச உடனே மறைமுகமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த ரகசிய பாவங்கிறது கொடூரமானது சீக்ரெட் கில்லர் ஒரு காயம் வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா பிரச்சனை இல்லை ஒரு அடிபட்டுட்டோம் அடிபட்ட உடனே கிழிஞ்சு ரத்தம் ஊத்துதுனா அந்த காயத்தினாலும் பிரச்சனையே கிடையாது மருந்தை போட்டு என்ன செய்தரலாம் வெளியில காயமே இல்லை உள்ள அடி வெளியில ஒரு அடையாளம் தெரியலன்னா அதுதான் ஆபத்து அதுதான் ஆபத்து என்னைக்கு வேணாலும் எது வேணாலும் சம்பவிக்கும் அதே போலதான் சில தவறுகளை யாருக்கும் தெரியாம சிந்தையிலேயோ அல்லது தனிமையிலேயோ யாரும் இல்லாத இடத்திலேயோ சில தவறுகளை செய்வதற்கு இருதயம் துணிகரம் கொள்ளுமானால் தயவு செய்து சொல்லுகிறேன் இன்றைக்கு மனம் திரும்புங்க அல்லது என்னால் அந்த பாவத்தை விட்டு வெளியே வர முடியலன்னா என்னை ஏசுபாடு கேளுங்க அண்டவரை நான் தனிமையில் அந்த பாவத்தை செய்கிறேன் யாரு இல்லைங்கிற ஒரு ஒரு தைரியத்துல யாருக்கு தெரியாது நான் இப்படி ஒரு தப்பு செய்கிறது யாருக்கு தெரியாது என்கிற ஒரு தைரியத்துல நான் ரகசியமாக செய்கிறேன் என்னை மன்னியும் இருட்டலை செய்கிறது கூட கர்த்தர் கண்கள் பார்க்கும் யாருமே இல்லை அறிமுகமானவர்கள் யாருமே இல்லை நான் செய்யறது யாருக்கு தெரியும் போகிறது யாரும் பார்க்க முடியாது சுடிதார் துப்பட்டா எது கண்டுபிடிச்சானா இல்லையோ தன்னை மறைப்பதற்கு என்ன செய்துட்டாங்க இன்னைக்கு நீ ரோட்டில் பார்த்தா பின்னாடி ஒன்னு கூட இருக்கிற ரெண்டு கண்ணு மட்டும்தான் தெரியும் சரி வெயிலுக்கு தான் போடுறான்னு பார்த்தா ராத்திரி எட்டு மணியாக இருந்தாலும் இந்த இந்த முகமுடி கொலாகாரம் போல ஏன் ரகசியம் இல்லையூ இது போல நாம எதை ரகசியமாக செய்தாலும் எதை முடி மறைச்சாலும் யார் அதை பார்க்கறது சாத்தோட தந்திரத்தை புரிஞ்சுக்குங்க சில நேரில் யாருக்கு தெரியும் நீ போறது யார பார்க்கவா போறாங்க நீ பேசுறது யாருக்கு தெரியும் இருட்டில் செய்யறது யாருக்கு தெரியும் நீ செல்ஃபோனில் பார்க்குற யாரு தெரியும் நீ தான் செல்ஃபோன் லாக் போட்டு வச்சுருக்கிறியே பேட்டர்ன் லாக் போட்டு இப்போ பேட்டர்ன் லாக் கூட இல்லை இப்போ என்னவா ஃபே ஃபிங்கர் அடுத்தது ஃபேஸ் ஆ ஒரு முறை என் ரிலேஷன் வீட்டுக்கு போனேன் அங்கே வாலி போய் செல்லை வச்சுருந்தான் இதெல்லாம் செல் எடுத்துன்னு ஆன் பண்ணிட்டேன் நானும் தேய் தேய் தேய்க்கிறேன் ஓப்பன் ஆகலை அவன் சொல்ல மாமா என்னை தவிர செல் ஓப்பன் பண்ண முடியாதுண்ணா எப்பரை ஓப்பன் பண்ணுவேன் எடுத்துக்கிட்டு வச்சான் ஓப்பன் ஆகிடுச்சி அப்போ தான் எனக்கு தெரியும் ஃபேஸ் பார்த்து எப்படி லாக் பண்ணிரும்பதீங்களா லே லூயா நம்ம அந்த லாக் போட்டு உள்ளே வைச்சாலும் யார் பார்க்கறது ஆனால் பெசா சொல்லுவான் யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது சீக்ரெட் வச்சுக்காது கில்லர் புரிந்துகொள் கில்லர் அது நீ தனிமையில் சில காரியங்களை ரகசியமா செய்கிறாய் என்றால் இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே அந்த பாவத்தை விட்டு என்னால் வெளியே வர முடியல அந்த ஸ்வாபத்தை என்னால் மாற்ற முடியல நான் ஒரு முகமுடி போட்டது போல சபைக்குள்ள வாழ்கிறேன் என் சுயரூபம் வேற என் சுய வாழ்க்கை வேற என் அந்தரங்க வாழ்க்கை வேற ஆனா சபைக்குள்ள நான் முகமுடியை போட்டு பரிசுபான போல வாழ்றேன் என் ஜீவியத்தை பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ள நான் மனம் திரும்ப உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா கத்தவர் உதவி செய்ய வரல ஏன் தாவி ஜபித்த ஜெமிதான் தெரியுங்களா பத்சே பாவம் செய்துட்டான் தந்திரமாக உரியாவை கொன்னான் உரியாவை கொன்னது தாவிதுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன் கொன்னான்னு யோபாபுக்கு தான் லெட்டர் எழுதி கொடுத்தான் அந்த உரியாவை யுத்தத்தில் மும்முரமாக இருக்க இடத்துல உரியாவை நிறுத்து அவனை சா அவன் சாகட்டும் யோவாப் நினச்சிருப்பான் என்னமோ தப்பு பண்ணி இருக்கான் அதனால ராஜா அவனுக்கு தண்டனை கொடுக்குறாரு இவ்வளோதான் யோவாப் தெரிஞ்சிருக்கும் ஆனால் அவன் மனைவியை களவாடிட்டு தந்திரமாய் கொள்ளுறாங்கிறது யாருக்கும் தெரியாது ஏன் அப்படின்னா தாவீது ஜனங்கள் பார்வையில் பரிசுவான முகமுடி உள்ளவன் தீர்க்கதரிசிங்கிற முகமுடி உள்ளவன் தேவன் இருந்து ஏற்ற தாசங்கிற முகமுடி உள்ளவன் உலகம் அந்த முகமுடியை தான் பார்த்துச்சு அவன் சுயரூபம் விபச்சாரக்காரன் அவன் சுயரூபம் கொலகாரன் அவன் சுயரூபம் கலவாடி இது யாருக்கும் தெரியல அது ரொம்ப வசதியாக போச்சு தாவி இதுக்கு ஒரு வருஷம் தான் பாவத்தை மறைத்தான் கத்தர் விடலை அவனோடு பேசினான் அவனை சீர்படுத்தினான் அதுக்குரிய தண்டனையும் வாங்கினான் இப்போ உணர்ந்துட்டான் ஆண்டவரே நான் வெளியே ஜனங்களை மிச்சிக் கொள்ளுகிறார் என்பதற்காக என் உள்ளான வாழ்க்கையில் நான் பாவத்தில் வாழ்ந்துடக்கூடாது அப்படி பாவை வஞ்சிக்கும் பொழுது கிருபையாக என்னை காத்து கொள்ளுங்க என்று தாவியுது தேவ சமூகத்தில் தேவ ஒத்தாசைக்கு செபித்தான் அல்லே அப்போ அப்ப நீ ரகசிய பாவத்தில் விழுந்துடக்கூடாது நான் தினமும் சோமனுங்க ஆண்டவரே யாருக்கும் தெரியாது என்ற இறுதியம் அண்டவர் ரகசிய பாவத்தை இடம் கூடாது அப்படி என் இருதயத்தை காத்துக்கொள்ள என் உதவி செய்யும் அடுத்தவன் ஜெபிக்கிறான் செபிக்கிறான் பாருங்க பதிமூணா வசனத்தில் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியானை விலகிக்காது இந்த ரகசிய பாவம் தீவிரமாக தீவிரமாக ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம வளர்ந்துருவோம் அதாவது மற்ற மனிதர்களுக்கு பயந்து வரை அந்த பாவத்தை ரகசியமாக சாத்த உள்ள வைப்பான் ஒரு ஸ்டேஜை நம்ம வளர்ந்துருவோம் மெச்சூரிட்டி ஆயிடுவோம் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு வரும் பொழுது ரகசியமாக பாவம் இப்போ எப்படி ஆகிடும் துணிகரமான பாவம் ஆகிடும்

தேவ தேவல நமக்கு தேவை தினந்தோர் தேவ சமத்துல அமர்ந்து அண்டவரே பாவ நிறைந்த உலகத்துல நான் ஒரு தாகம் நமக்குள்ளே இருக்கணும் என் வார்த்தையில தவறிடக்கூடாது கூடாது என் சிந்தைய தவறிடக்கூடாது உலகம் நெருக்கினாலும் நான் இச்சையில விழக்கூடாது என் பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள கிருபைத்தாரோ அலையலூயாம் யாரெல்லாம் பரிசுத்தின் மீது தாகமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்வதற்கு உண்மையில் அவர் அலைலூயாம் இந்த இசைக்கு ராஜாவுக்குள்ள ஒரு பரிசுத்த தாகம் என் தேசம் சுத்திகரிக்கப்படணும் நான் பரிசுத்தமாக வாழணும் அந்த தாக நமக்குள்ள இருக்கான் நான் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுகிற இடத்துல இருக்கிற இடங்களில் வாழணும் என்ன சுற்றுலா ஊர் எப்படி இருந்தாலும் சரி சுற்றி ஜனங்கள் எப்படி இருந்தாலும் சரி நான் பரிசுத்தமாக வாழணும் என்னை பாவம் செய்வதற்கு சூழலை நெருக்கினாலும் நான் ஜாக்கிரதையாக இருப்பேன் அலையிலூயா முதலாவது அவன் பரிசுதல ஜாக்கிரதை உள்ளவன் ரெண்டாவது எப்படிப்பட்டவனா ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டு ஐந்தை வாசிங்க அவன்

யாரு மேல நம்பிக்கை ராணுவம் இருக்குது சண்டை சண்டை அப்படின்னா யுத்தத்துக்கு ராணுவம் இருக்குது தேசம் செழிப்பா இருக்குது ஆனா எதன் மேல் நம்பிக்கை வைக்கல இவன் நம்பிக்கை கத்தர் மேல் அலையலூயா நமக்கு தொழில் நல்லா இருக்கலாம் வேலை நல்லா இருக்கலாம் நல்ல கையின் பிரயாச ஆசீர்வாதமா இருக்கலாம் நினைச்சதெல்லாம் சாதிப்பதற்கான வருமானங்கள் இருக்கலாம் ஒரு காரியம் என்றால் உதவி செய்வதற்கு ஆயிரம் மனிதர்கள் இருக்கலாம் ஆனா நம்பிக்கை யார் தான் வைக்கணுமா யார் மேல யார் கத்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறவர் சில நேரங்களில் கத்தர் நம்முடைய தேவை சந்திக்கப்படுவதற்கான எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துருவார் நம்மை சோதிப்பார் என்ன அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அதன் மேல் நம்பிக்கை வைக்கிறோமா கத்தர் நம்பிக்கை வைக்கிறோமா சில நேரங்களில் நம்ம பிரச்சனை மாறுவதற்கு அல்ல தேவை சந்திக்கப்படுவதற்கு வாய்ப்பே இல்லாத நெருக்கடியிலே கத்து நடத்துவார் அந்த நெருக்கடியில் எனக்கு ஒரு சூழ்நிலை சாதகம் இல்லை கத்தர் மட்டுமே என்று கத்தரை நம்பி இருக்கிறோமா அல்லது நெருக்கடியான வேலையில் புலம்புகிறோமா கொடுத்தும் சோதிப்பார் ஒன்று இல்லாத சூழ்நிலையிலையும் சோதிப்பார் என்ன விருப்பம்னா எந்த நேரத்திலையும் என் நம்பிக்கை கத்தர் மேலே அலே லூயாம் அலே லூயாம் இந்த இசைக்கு சி ராஜா பார்த்தீங்கன்னா நீங்க அதே ஏழாம் வசனத்துக்கு பதினெட்டு அதிகாரம் ஏழாம் வசம் வாசிக்கும் பொழுது பெலிஸ்திய படை யுத்தத்துக்கு வந்துருச்சு பெலிஸ்தியில் யுத்தத்துக்கு வருகிறார்கள் இப்போ இந்த பெலிஸ்தரோடு இந்த ராஜா யுத்தம் பண்ணணும் அந்த நாட்கள் என்ன செய்வார் என்றால் ஒரு தேசம் யுத்தத்துக்கு வரும் பொழுது அவளை ஜெயிக்க முடியல அப்படின்னா அந்த நாட்களில் எந்த நாடு அதிக பவர்ஃபுல்லான ராணுவம் வச்சுருக்குதோ அவர்கள்ட்ட பணம் கொடுத்து எனக்கு உதவி செய்யணும்னு கூப்பிடுவார்கள் இந்த எஸ்ஐக்கு ராஜாவின் நாட்களில் அசிரியா தேசம் பவர்ஃபுல் எம்பையர் அவர் ராணுவம் வந்து பயங்கரமான இராணுவம் அப்ப இந்த எஸ்ஐக்கு ராஜா பெலிஸ்திய பட யுத்தத்துக்கு வரும் பொழுது மத் மற்ற ராஜாக்களை போல அசிரிய ராஜாவை உதவிக்கு கூப்பிடல அவன் நம்பிக்கை கத்தர் மேல வைத்து எட்டாம் வசனம் சொல்லுகிறது பெலிஸ்தரை முறியடித்தான் அலே லூயா அலே லூயா சில நேரங்களில் நம்ம வேலை நல்லா போகும் பொழுது தொழில் நல்லா போகும் பொழுது நம்ம நம்பிக்கை எது மேலே வச்சிடறோம் எனக்கு என்னங்க கவலை எனக்கு தெரிந்த ஒரு நபர் அடிக்கடி அவர் சொல்லுவார் அவர் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் எனக்கு என்னையா கவலை எனக்கு கவர்மெண்ட் சம்பளம் எனக்கு என்ன கவலை எனக்கு மாசமான சம்பளம் வந்துடும் சொல்லி ஒரே மாசத்துல ஆல் அவுட் ஒரே மாசங்க ஒரே மாசம் ஏன் சொல்லுகிறேன் நம்ம நம்பிக்கைய உலகத்தின் மேல வைக்க கூடாது நம்பிக்கைய உலகத்தின் மேல வைக்க கூடாது தொழில் வேலை குடும்பம் பணம் சொத்து ஆசிர்வாதம் இதெல்லாம் கத்த கொடுத்த நம்பிக்கை தேவன் மேல் ஒரு பெலவீனமா பலவீனம் வரும் பொழுது நீங்கள் டாக்டர் போகிறீங்க மெடிசனுக்கு தப்பு இல்லை நம்பிக்கை அது மேலே இல்லை அவர் கைராசன் டாக்டருங்க அவர்கிட்ட போனால் போதும் எல்லாமே சரியாயிடும் அந்த டாக்டர் தான் உள்டாவாக பண்ணுவோம் நமக்கு நம்பிக்கை டாக்டர் மேலே நம்பிக்கை மருந்து மேலே நம்பிக்கை மெடிக்கல் ஷாப்பில் வச்சிங்கன்னா கத்தர் ஒரு நாள் அற்புதம் செய்யவே நம்பிக்கை தேவன் மேல் நமக்கு தேவை வரும் பொழுது உதவி செய்வதற்கு கை நீட்டுவதற்கு ஆயிரம் பேர் இருக்கலாம் அந்த ஆயிரம் பேர் நம்பிக்கை இல்லை தேவன் விரும்புவது அவர் மேல நம்பிக்கை வைக்கிற அனுபவம் ஒரு வார்த்தை வாசிங்க ரோமர் பனிரெண்டு பனிரெண்டு வாசிங்களேன் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள் நம்பிக்கையில எப்படி இருக்கணுமா அதுல நம்பிக்கையில சந்தோஷம் நம்பிக்கையில சந்தோஷம் என்ன அர்த்தம்னா நெருக்கமான சூழ்நிலையில பிரச்சனை மாறுவதற்கு வாய்ப்பே இல்லாத நேரங்களில கத்தர் மேல நம்பிக்கையில உறுதியாய் தளராம நான் கத்த மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறேன் என் பிரச்சனை பார்த்து சோர்ந்து போக மாட்டேன் நம்பிக்கை வைத்திருக்கிற கத்தரை நான் மகிழ்ச்சியோடு பாடி ஆராதிப்பேன் நம்பிக்கையில சந்தோஷம் என்ன அர்த்தம்னா இன்னைக்கு என் வாழ்க்கையில் நெருக்கம் ஆனால் இந்த நெருக்கத்தை கத்தர் மாற்ற வேண்டும் அவர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் நம்புகிற கத்தர் கடந்த நாட்களில் எனக்கு அவர் செய்த அற்புதங்களை நினைத்து நினைத்து ஆனந்த கழிப்போட நான் அவரை ஆராதிப்பேன் நம்பிக்கையோடு அவரை ஆராதிப்பேன் நிலையிலூயாம் தேவன் என்ன விரும்புகிறாருன்னா நம்பிக்கையில சந்தோஷம் நாம என்ன செய்கிறோம் அப்படின்னா எவ்வளோ அற்புதங்களை பார்த்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தா முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறோம் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம் ஆண்டு சமுதிரம் போய் உட்கார்ந்தா கூட துதி வர்றது நம்ம செய்யற தவறு என்னன்னா துதிப்பதை காட்டிலும் புலம்பிட்டுறோம் ஆண்டவர்கிட்ட தேவன் சொல்ற நம்புறது உண்மைன்னா சந்தோஷமாயிருத்தமே கத்திர நம்பி இருக்கிறோம் அப்பனா பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கணும் பிரச்சனை வரும்போது எப்படி இருக்கணும் இருக்க முடியுதா கொஞ்சம் பிரச்சனை வரும்பொழுது எப்ப சந்தோஷமா எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் நினைச்சு பாக்கிறத குறித்து பேசறதை விட்டுணும் தேவ சமூகத்தில் உட்காரணும் கடந்த நாட்களில் கத்தர் என்ன செய்தார் என்ன நன்மை செய்தார் அதை நினைச்சு நினைச்சு துதிச்சு பாருங்க உங்க நம்பிக்கையில சந்தோஷமா இருக்க சந்தோஷமா இருக்க கத்தர் அற்புதமாக செய்கிறவர் நாம நம்பிக்கையில சந்தோஷமா இல்லைன்னா சந்தேகம் வளர ஆரம்பிச்சிடும் சந்தேகம் வளர்ந்துருச்சுன்னா அற்புதனை பார்க்க முடியாது அதிகாரம் ஆறுலேருந்து இருந்து எட்டு வரை வாசித்து பாருங்க கத்தரிடத்துல எதையாவது பெற்றுக்கொள்வோம் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது சந்தேகப்படாமல் எப்படி விசுவாசிக்கணுமா எவ்வளவே சந்தேகப்படாமல் நாம் கத்தரை நம்பி இருக்கும் பொழுது தேவனமை ஆசிர்வதிக்கிறார் இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் அப்ப கத்திடத்துல ஒரு காரியத்தை எதிர்பார்க்கும் பொழுது உள்ள என்ன வரக்கூடாது சந்தேகம் வந்துடக்கூடாது நடக்குமா நடக்காத இருமணம் வரக்கூடாது அநேக நேரத்தில் ஜெபிப்போம் ஆனா உள்ள ஒரு சந்தேகம் இயேசு படல தான் இருக்கிறாரு ஆனா சீசரனுக்கு சந்தேகம் ஏன் அப்படின்னா இவங்க பார்த்தது கடல் காற்றையும் கொந்தளிப்பையும் நம்ம அநேக நேரத்தில் நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் சந்தேகத்தோட வேதனை சொல்லுகிறது நீ சந்தேகப்படாதே சந்தேகமுள்ளவன் எதையாயிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக நாம் நம்பிக்கை உள்ளவர்களாக தேவன் உறுதியாய் பற்றி கொண்டால் நிச்சயமாய் தேவை நமக்கு அற்புதம் செய்கிறவர்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணா வருஷம் இந்த ஆலயத்தை இந்த இந்த கட்டடத்தை பிரதிஷ்டை பண்ணுகிறோம் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் வருஷம் அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி இந்த கட்டடத்தை தேவை பிரதிஷ்டை பண்ணோம் அப்படி பிரதிஷ்டை பண்ணும்பொழுது ஊர்லேருந்து எங்கள் அம்மா சொந்த சொந்தக்காரலாம் வந்தாங்க பிரதிஷ்டைக்காக வந்தாங்க வரும் பொழுது எங்கள் அம்மாவுக்கு பிபி இருக்குது ஸோ எங்கள் ஊருக்கு வர்றதுனால வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைக்கு வராங்க வெள்ளிக்கிழமை ஊருக்கு போய் டாக்டரை பார்த்து பிபி டேப்லெட் வாங்க போகிறாங்க போகும்பொழுது படிக்கட்டு ஏறி போனனால கொஞ்சம் ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சு ஏடகுடமான டாக்டர் ஹார்ட் ஸ்பெ ஹார்ட் பேஷண்ட் கொடுக்குற மாத்திரை கொடுத்துட்டார் இது அம்மாவுக்கு தெரியாது மாத்திரை போட்டு வந்துட்டாங்க சனிக்கிழமை காலையில் ட்ரெயின் ஏறி சென்னை மதியம் வந்தாச்சு ட்ரெயின் இறங்கும் பொழுது அவளால் நிற்க முடியல நடக்க முடியல வாமிட் சனிக்கிழமை இங்கே ஆலயத்தை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம் அடுத்த நாள் சண்டே ஆராதனை பழைய இடத்த நடத்தணும் மண்டே இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் சனிக்கிழமை சாயங்காலம் நாலு மணிக்கு ஃபோன் வருது அம்மாவுக்கு என்னென்னு தெரில கோமா ஸ்டேஜ் போயிட்ருக்குறாங்க இங்கேருந்து ஓடி போய் எங்கள் அம்மாவை கூட்டிக் கொண்டு கீழ்கட்டில் இருக்கிற க்ரேஸ் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகிறோம் கொண்டு போன உடனே நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க பாடி கண்டிஷன் மாறிட்டே இருக்குது உடனே நியூரலஜிஸ்ட் வந்தாங்க செக் பண்ணி சொன்னாங்க ஒரு சைடு அப்படியே ஆகுது பிரெயின் ஒரு பக்கம் அப்படியே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்குது கண் பார்வை போயிடுச்சு ஒரு கை போயிடுச்சு ஒரு கால் போயிடுச்சு டாக்டர் சொல்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கோமா ஸ்டேஜிக்கு உங்கள் அம்மா போயிடுவாங்க அதனால் இமிடியேட்டாக ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணணும் இன்ஜெக்ஷன் நாற்பதாயிரம் இமிடியேட்டாக போடணும் இதே இன்ஜெக்ஷன் ஒரு வாரம் போடணும் டெய்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு வாரம் அடுத்து சொன்னாங்க இமீடியட்டாக ஆஃப் அன் ஹவரில் எம்ஆர்ஐ எடுத்தே ஆகணும் இவங்களுக்கு எம்ஆர்ஐ எடுத்தால் தான் பிரெயினில் எந்த இடத்துல அது பாதிக்கப்பட்டு எவ்வளோ அளவுன்னு தெரிஞ்சால் ட்ரீட்மெண்ட் தர முடியும் லேட்டாக லேட்டாக இவங்க ஸ்டேஜ் நெருங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க டாக்டர் எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியல இப்போ ஒரு இன்ஜெக்ஷன் கூட கையில் காசு கிடையாது டாக்டர் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டாங்க டி நகரில் போய் ஸ்கேன் எடுக்கணும் கையில் காசு கிடையாது டாக்டர் சொல்கிற ரூமுக்கு போயிட்டார் ஆஃப் அன் அவரில் ஆம்புலன்ஸ் வந்துடுங்க ரெடி ஆகிடுங்க பணம் ரெடி பண்ணிடுங்க ஒரு நிமிஷம் அப்படியே உட்கார்ந்தேன் என் பக்கத்தில் யாரும் கிடையாது எங்கள் அம்மா அப்படியே ஒரு ஒரு கட்டை போல் படுத்து கிடக்குறாங்க ஜோமன் ஆண்டவர் நான் என்ன செய்ய ஆண்டு பேசுனார் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூட்டு போனார் உங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படின்னார் எனக்கு பயங்கர சந்தோஷம் நம்பிக்கை வந்தது நேராக டாக்டர் ரூமுக்கு போனேன் சார் எழுதி கொடுங்க அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஏன்னா பைத்தியக்காரனாயா அப்படின்னு கேட்டார் இன்றைக்கும் டாக்டர் இருக்கிற டியூட்டி டாக்டர் நீ என்ன உங்களுக்கு அப்படின்னாரு மகங்க அம்மாவுக்கு செய்கிற காரியமாக இது நீ உங்கள் அம்மா சாக போகிறாங்க ஐயா இப்படியே சொன்னார் அம்மா சாக போகிறாங்க ராத்திரி வரைக்கும் உயிரோடு இருப்பாங்களான்னு தெரியல உங்கள் அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு அசால்ட்டா சொல்றியே உங்கள் அம்மாவோட பணம் முக்கியமாக உனக்கு அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் இல்லை இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு சர்ச்சு நடத்தணும் திங்கக்கிழமை சர்ச்சு பிரதிஷ்டை அட் பைத்தியக்காரனா நீ நீ வீட்டுக்கு போகிறதுக்குள்ள உங்கள் அம்மா செத்துருவாங்க அவங்க அந்த அளவுக்கு சிவியர் கண்டிஷன் இருக்கிறன்னா கூப்பிட்டு போகிறேன்றியே எழுதி கூட கூப்பிட்டு போகிறேன் டாக்டர் சொன்னார் அரை மணி நேரம் டைம் கொடுக்குறேன் நல்லா யோசிச்சுட்டு வானார் நீங்கள் ஆறு மணி நேரம் டைம் கொடுத்தாலும் இதுதாங்க முடிவு கிளம்புறேன்னு அவர் பயங்கர கோபம் நர்ஸை கூப்பிட்டாரு இந்த ஆள்கிட்ட எல்லாம் எழுதி வாங்கி அனுப்பு அப்படின்னார் என்ன எழுதியிருந்தாங்கன்னா எங்கள் அம்மா அப்படி கூட்டிகிட்டு வந்திருந்தேன் சாகுற கண்டிஷனில் இருக்கிறாங்க என் சொந்த விருப்பத்தை கூட்டிகிட்டு போகிறேன் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆனாலும் ஹாஸ்பிட்டலில் நான் தான் பொறுப்பு சொன்ன மனுஷன் மாத்திரை கூட எழுதி கொடுக்கல என்ன சொன்னார்னா நான் மாத்திரை கொடுக்க உங்கள் அம்மா இப்படி ராத்திரி சாக போறாங்க கடைசி நாங்களூட்டி செத்தன்னு சொல்றதுக்கா இப்படியே கூப்பிட்டு போனார் ஒரு சைடு அப்படியே பேரலைஸ்ட் எங்கள் அம்மாவுக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம தெரியும் ஸ்டேஜ் கண்டிஷன் நிற்கிறாங்க ஆட்டோ வச்சு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டோம் படுக்க வச்சாச்சு பாட்டு ஹாஸ்பிட்டல் படுத்தமே படுத்துருந்தாங்க ராத்திரிலாம் ஜோம் பண்ணு அடுத்த நாள் எப்போ போல ஆராதை நடத்தினேன் திங்கட்கிழமை பிரதிஷ்டைக்கு எங்க அம்மா நடந்தே வந்தாங்க பிரதிஷ்டை முடித்தாங்க இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிறாங்க அல்ல லூயா லே லு டாக்டருக்கே ஆச்சு எப்படி நடந்துச்சு இது டாக்டர் நினச்சா ராத்திரி எங்கள் அம்மாவுக்கு அடை காராதுன்னு நினைச்சாங்க எங்கள் அம்மா இன்ன வரை கத்தர் கிருபையில் உயிரோடு இருக்கிறாங்க லேயலுயா என்ன காரணம் கத்த சொன்னார் கூட்டிகிட்டு போக வீட்டுக்குனார் மறுகேளு கத்தற கேட்கல டாக்டர் அவ்வளோ மெடிக்கல் ரீதியாக என்னோடு பேசினார் அரை மணி நேரம் நிற்க வச்சு மெடிக்கல் டேர்ம்ஸை வைத்து எங்கள் அம்மாவுக்கு என்னென்ன ப்ராப்ளம் மூளையில் என்ன ப்ராப்ளம் நரம்புல என்ன ப்ராப்ளம் எங்கள் அம்மாவோட கண்டிஷன் என்ன எல்லாம் சொன்னார்கள் அது உண்மை டாக்டர் சொன்னது மெடிக்கல் டேர்ம்ஸ் உண்மை நான் அதை நம்பலை என்ன என்னோட பேசுகிற கத்தரை நம்பின தேவன் ஜீவனை கொடுத்தார் ஹலே லூயா என்னை உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உலகம் ஆயிரம் சொல்லலாம் உங்க சூழ்நிலை எல்லாம் உங்க பார்வைக்கு வித்தியாசமாக தெரியலாம் நம்பிக்கை கத்தர் மேல வைங்க தேவன் ஒரு நாள் கைவிட மாட்டார் ஹலே லூயா ஏன் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவது இல்லை நீ வெக்கப்பட கத்தர் விரும்புகிறவர் இல்லை நீங்க பொருளாதார நெருக்கடியில் பலவீனத்துல வியாதியில் குடும்ப போராட்டத்தில் நீங்க அழிந்து போவதை கத்தர் விரும்புகிற உலகம் ஆயிரம் சொல்லலாம் உன் பிரச்சனை மாறாது உன் சூழ்நிலை மாறாது இப்படிலாம் நடக்குமா இந்த காலத்துல நம்பிக்கை கத்தர் மேல வை வைத்து பாருங்க எதையும் செய்வதற்கு என் தேவன் வல்லமை உள்ளவர் ஹலே லூயா அவரால் ஆகாத காரியம் இல்லாத இருக்கலை போல் அழைக்கிற தேவன் அவர் மறித்து போன லாஸ்டரை கூட நாலு நாள் கழித்து உயிரோடு எழுப்பினவர் அவரால் செய்யக்கூடாது அற்புதம் எத்தனை நம்புறீங்க அதை இசைக்கு ராஜ நம்பிக்கை கத்தன் மேல வைத்தான் கர்த்தர் அவனுக்கு தூதன் அனுப்பினார் அவனுக்கு இயற்கையே மாற்றினார் வேதம் சொல்லுகிறது அவன் வைத்த நம்பிக்கையை போல வேற ஒருவனும் வைக்கலையான் அப்ப தேவன் என்ன நம்முடைய சாதனைகளே அல்ல முழு நம்பிக்கை குழந்தைய போல ஒரு அப்பா மேல குழந்தை எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்குமோ ஒரு குழந்தை ஒரு அப்பா செவத்து மேல ஒரு காமன்வெல்த் மேல உட்கார வச்சுட்டு அப்படின்னா கேள்வி கேட்க என்ன செய்யும் குதிக்காம குதிக்காதுங்களா என்ன தைரியத்தில் குதிக்குது எங்க அப்பா பரதக்கிரமசாலி எங்க அப்பா உள்ளவர் எங்க அப்பா என் அப்பா எனக்கு கீழே மாட்டார் அது தான் தெரியும் பிள்ளைக்கு எங்க அப்பாவோட வெயிட் என்ன எங்கள் அப்பாவோட ஸ்ட்ரென்த் என்ன அதெல்லாம் பிள்ளைக்கு தெரியாது எங்க அப்பா கீழே குதினாரு நான் குதிப்பேன் எனக்கு கீழே எங்க அப்பா மாட்டார் அலே லூயா அந்த பிளைண்டான நம்பிக்கைய கத்திர மேலே வைப்பு இல்லனால் கத்த நிச்சய உங்களை ஜெயமாக நடத்துவார் லூயா இசைக்கு ராஜா கத்திர மேல் நம்பிக்கை உள்ளவன் மூணாவது இருந்தானா ராஜாக்கள் வரை கையில் இருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பின்பு வாசித்த பின்பு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி

அசீரிய ராஜா இப்போ தேச இந்த இஸ்ரேல் யூத தேச சுற்றிலையும் முற்றுகையிட்டுட்டான் இப்போது லெட்டர் எழுதி ராஜாவோட கொடுத்து அனுப்புகிறான் என்ன அனுப்புகிறான்னா நீ யார் மேல் நம்பிக்கை வச்சுருக்குற நாங்கள் எத்தனை தேசத்துக்கு யுத்தம் பண்ணியிருக்கிறோம் அவங்க பல தெய்வங்களை வணங்கினாங்க அவங்க தெய்வம்லாம் கை கொடுக்கலையே அவங்க தெய்வங்களை நாங்களே உடச்சி அழிச்சோமே அந்த தெய்வமெல்லாம் கை கொடுக்காதப்ப உன் தெய்வம் எப்படி கை கொடுப்பா நீ தான் தேசத்தில் இருக்கிற எல்லா விக்கிரகத்தை உடைச்சி போட்டுட்டியே பல தெய்வங்களை வணங்கின தேசமே என் கையின் கீழ் அடைமைப்பட்டு இருக்கும்போது ஒரு தெய்வத்தை வணங்குற உன்னை எப்படியும் தெய்வம் காப்பாற்றுவார் சில அறுவறுப்பான வார்த்தைகளையும் எழுதி அனுப்புகிறான் இந்த அதிகாரம் வாசித்து பாருங்க இந்த முந்தின அதிகாரம் இந்த அதிகாரம் வாசிக்கும் பொழுது அந்த தளபதி நின்று சொல்லுவான் யூத ஜனங்களை பார்த்து நீங்கள் ராஜாவையை நம்புகிறீங்க அவங்க கூட சேர்ந்து அவன் மலத்தை நீங்கள் சாப்பிடுவீங்க அவ்வளோ அருவறுப்பாக சொல்லுவான் அந்த மனுஷன் இது எல்லாம் இசைக்கு ராஜா கேட்குறான் அந்த நிருபத்தை வாங்குறான் அதை தேவன ஆலயத்தில் வை வச்சுட்டு தேவன நோக்கி என்ன செய்தானா ஜெபித்தான் நல்லா கவனிங்க இவன் ராஜா இன்னொரு ராஜா சண்டைக்கு வா ஆனால் அவனோட யுத்தம் பண்ணணும் கூப்பிடும் பொழுது ஒன்றையும் இவன் சண்டை போடணும் அல்லது அவனோட என்ன ஆகணும் சமாதானம் ஆகணும் இந்த ரெண்டும் ஏதோ ஒன்று செய்யணும் ஆனால் இவனும் ஒரு சாதாரண கோலையை போல தைரியம் இல்லாதவனை போல நேர ஆலயத்தில் போய் அந்த இவன் ராணுவத்துக்கு கூட சண்டைக்கு போயிருக்கலாம் ஆனா இவனோ சரீர முயற்சிக்கு முன்னதாக ஆவிக்குரிய முயற்சி ஆகிய ஜபத்துக்கு முதலிடம் கொடுத்தான் எப்ப கத்திர அற்புதம் செய்வாருனா ஒரு பிரச்சனை வரும்பொழுது சரீர முயற்சிக்கு முதலிடம் கொடுக்காதீங்க யாரை பார்க்கலாம் எங்க போகலாம் எங்க வரலாம் எதை செய்யலாம் அந்த முயற்சியை விட்டுட்டு முதல்ல ஜபம் தேவஸ்தல் உட்காந்து ஆண்டவரே நான் என்ன செய்வது ஜபத்தை நம்பி இருக்கிறவர்களை கத்தர் ஜெயமா மூடாந்து இசைக்க ராஜா பலத்தை தேடல சரியில் முயற்சி எடுக்கல தேவனை தேடி நான் தேவனை தேட தேட இவன் யுத்த காலத்துக்கே போகல நல்லா கவனிங்க இவன் யுத்த காலத்துக்கே போகல ஆலயத்துல உட்காந்து நல்லா சோ பண்றான் முழங்கால முடக்கி ஆண்டவரே நீர் பாரு எங்களுக்காக யுத்தம் பண்ணும் இவன் ஜெபிக்க ஜெபிக்க அன்னைக்கு ராத்திரியே பரலோகன் தூதன் அனுப்புகிறது தூத வந்தான் ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பேரை ஒரே அடியில் அடித்து போட்டான் காலையில பார்த்து எல்லாம் பணமா கிடக்கிறான் அலே லூயா அலே லூயா ஏன் கத்தனை அற்புதம் செய்தார் இசைக்க ராஜா மனிதர்களை தேடல சுய பலத்துல போராடல தேவனை தேடினார் யார் ஜபத்தை நம்பியிருக்கிறார்களோ தேவனை தேடுவதற்கு யார் உண்மையிலா இருக்கிறார்களோ என்ன ஆனாலும் சரி நான் ஜபத்தினாலும் ஜெயிப்பேன் இந்த முழங்காலுக்கு அவ்வளோ வல்லம் இருக்குதுங்க நம்ம அநேக நேரத்தில் முழங்காலம் விட்டுடுறோம் ஒரு தேவை வரும் பொழுது ஜபத்தை விட்டு விட்டுடுறோம் மூளையை வச்சு யோசிக்கிறோம் இது இப்படி பண்ண முடியுமா அப்படி பண்ண நடக்குமா இப்படி பண்ணால் மூளை சாதிக்காததை முழங்கால் இது வரைக்கும் நீங்கள் போராடி போராடி தொற்று போயிட்டீங்களா முழங்காலம் முடக்குங்க ஒவ்வொரு நாளும் கத்த சமூகத்தில் அவர் முகத்தை தேடுங்க பரலோகம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் மனுஷனால் இது எல்லாம் கூடும் முழங்காலை முடக்காக பரலோகமே யுத்தம் பண்ணும் திறப்பார் நீ முழங்கால முடக்கிப்பார் வெண்கல கதவுகளும் உடையும் இருப்பு தாழ்பாலும் முறையும் கற்பாறை போல மனிதர்களும் உன் சார்பில் வருவார்கள் கடின இறுதியம் உள்ளவர்கள் உன் தயவு நாடி வருவார்கள் ஜபம் அது சாதிக்காத காரியம் ஒன்றுமே இல்லை இது வரைக்கும் நான் எவ்வளவோ எதிர்பார்த்தேன் இந்த காரி இன்னும் வாய்க்கல முழங்காலை மடக்கு ஆண்டு சமூக முகத்தை தேடு வேதன் சொல்லுகிறது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர் முகங்கள் ஜபத்தை நம்புகிற முகங்கள் ஒரு நாள் வைக்கப்படாது மனுஷனை தேடி போனீங்கன்னா வெக்கப்பட்டு போவீங்க உங்க முகம் மனுஷனை தேடினா வைக்கப்படும் ஒரு பரிசுவான் சொல்லுகிறார் தேவனுக்கு முன்பு முழங்கால் பிடித்தவன் மனுஷன் முன்பு நிமிர்ந்து நிற்பான் மனுஷனுக்கு முன்பு தேவனுக்கு முன்பு முழங்கால் படியிடாதவன் மனுஷன் முன்பு குனிந்து நிற்பானாம் லேலூயா ஆச்சனா எத்தனை பேர் புரிஞ்சது தேவனுக்கு முன்பு முழங்கால் படிட்டீங்கன்னா மனுஷன் முன்பு கம்பீரமாக நிற்கலாம் எல்லா காரியங்களும் வாய்க்கும் நீங்கள் தேவன் முன்பு முழங்கால் படிடாமல் மனுஷன் மனுஷன் ஓடினீங்கன்னா மனிதன் முன்பு தலை குனிஞ்சு நிற்பீங்க தேவன் முன்பு முழங்கால் படி என்ன பிரச்சனை எவ்வளோ போராட்டம் எவ்வளோ நெருக்கம் நான் அனுதினமும் தேவனை தேடுவேன் அனுதினம் தேவனை தேடுவேன் ஆபர்ஹாம் லிங்கன் அமெரிக்க முன்னாள் அதிபர் நல்ல ஒரு தேவ மனுஷன் செருப்பு தொழிலாளி குடும்பத்தில் பிறந்தவர் அந்த ஆபிராம் லிங்கன் சொல்றாரு தன் சரித்திர புத்தகத்துல கடினமான சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் வரும்பொழுதெல்லாம் அந்த சூழ்நிலைகள் என்னை தேவனை தேடும்படியே தள்ளினது கடினமான சூழ்நிலைகள் வர 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 நான் தேவனையே தேடிக்கொண்டிருந்தேன் அந்த தேவனை தேட தேட என்னை கத்தர் உயர்த்தினார் ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி அமெரிக்க தேசத்துக்கே நான் எப்படி அந்த ஆபரஹாம் அதிகாலையில் கத்தலை தேடுகிற மனுஷன் ஆபரம் நீங்க அதிபர் மட்டும்தான் நமக்கு தெரியும் அவன் நல்ல ஒரு ஜப வீரன் ஆபிரஹாம் அதிகாலையில் கத்தளை தேடுகிறவர் கடினமான சூழ்நிலைகள் வரும்பொழுதெல்லாம் அவர் போராடலை தேசத்தில் நெருக்கங்கள் போராட்டம் வரும் பொழுது அவர் தேசத்தோடு போராடலை ஜபம் 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 அவர் அதிபராக இருந்தப்ப அவர் விரோதி ஒருத்தான் அரசியல்வாதியாக இருந்தான் எதிர்க்கட்சியில் இருந்தான் எப்பொழுதுமே இந்த அதிபரை இந்த ஆதரகம் நீங்கண்ணே கிண்டல் பண்ணுறதே வேலை பத்திரிக்கையில் பேசும்போது எப்படி சொல்லுவான்னா குரங்கு மனிதன் அப்படின்னு வாரான் யார ஆபரகம் நீங்கண்ண அவர் முகத்தை பார்த்துருக்குறீங்களா ஒரு விகாரமான தோற்றமாக இருக்கும் ஆபரகம் நீங்கள் குரங்கு மனிதன் குரங்கு மனித அப்படிதான் சொல்லுவானா ஆனால் இந்த ஆபரம் நீங்கனும் தன்னுடைய அரசியலோடு போராடுகிற அந்த மனிதனோடு போராடவே இல்லை ஜெபம் 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 ஒரு நாள் கர்த்தர் கொடுத்த ஆலோசனை படி அவருடைய அமைச்சரவைகளை அந்த காரியங்களை அவர் ஒழுங்குபடுத்தும் பொழுது எந்த மனுஷன் விரோதமாக போராடினானோ அவனை கூப்பிட்டு இராணுவ தளபதியாக இராணுவ அதிகாரியாக நியமிச்சிட்டாரு நியமிச்ச உடனே அந்த மனுஷனுக்கு பயங்கர ஷாக்கு ஆவரம் நீங்கள் கையப்பிடி சொன்னாரான் உனக்கு விரோதமாக இவ்வளவு செய்த பொழுதும் என்னை இவ்வளோ நேசிக்கிறிய ஆவரம் நீங்கள் மரித்தப்ப அந்த மனித பக்கத்துன்னு சொன்னானா என் வாழ்க்கையில் எத்தனையோ பெரிய மனிதனை பார்த்துருக்குறேன் இந்த ஆபரகாம் லிங்கனை போல ஒரு மாபெரும் மனிதனை என் வாழ்க்கையின பார்க்கவே இல்லை லூயா ஆபிரஹாமின் முழங்க ஆபிரஹாம் லிங்கனுடைய முழங்கால் அவர் விரோதமாக இருக்கிற கடின இறுதிமுள்ள மனுஷனையும் ஆபிரஹாம் நீங்கனுடைய பாதத்திலே கொண்டு வந்து நிறுத்தினது லூயா நீங்க முழங்கால ஊன்றி பாருங்க கடின சூழ்நிலை மாறும் முழங்கால் எல்லாவற்றையும் மாற்றும் அதை உணர்ந்த எஸ் ராஜா ஜெபித்தான் கர்த்தர் ஜெயம் கொடுத்தார் அலே எப்படி ஜெபிக்கணும் அதை மாத்திரம் வாசி நூற்றி இருபத்தி மூணாம் சங்கீதம்

இந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த கம்பெனியில் சம்பளத்துக்கு கேட்பானா இப்போது மாதம் பூரா வேலை செய்ததுக்கு அப்புறம் சம்பளம் வரும் ஆனால் என்ன நம்பிக்கை மாதமெல்லாம் வேலை செய்கிறோம் என் கம்பெனி என் ஓனர் என்ன ஏமாற்ற மாட்டார் அந்த நம்பிக்கை தானே எங்கேயாவது சம்பளத்தை வாங்கிட்டு வேலை செய்கிறோமா தினக்கூலியாக இருந்தால் கூட காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செய்துட்டு தான் சாயந்தரம் சம்பளம் என்ன நம்பிக்கையில் காலையிலேருந்து சாயந்தரம் வேலை செய்கிறோம் என் ஓனர் கண்டிப்பாக எனக்கு சம்பளம் என்ன செய்வார் அப்போ நம்ம எப்படி ஜபிக்கணுமா என் எஜமான் கத்த நான் ஒரு வேலைக்காரன் என் கண்களை அவ கரைத்து நோக்கி இருக்கும் ஒரு உலக எஜமான நம்பும் பொழுது அவனே சம்பளம் கொடுப்பான்னா என் பரம யஜமான ஜபிக்கும் பொழுது என் ஜபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார் ஹலே லூயான் அந்த நம்பிக்கையோட அவர் இரக்கம் செய்கிற வரைக்கும் நம்ம கண்ணு யார் தான் பார்க்கணும் அவள் ஜபங்கிறது பாரம்பரியமாக இருக்கக்கூடாது ஒரு உறவு உள்ளதாக இருக்கணும் எஜமானிடம் பார்க் கேட்கிற ஒரு வேலைக்காரனை போல உண்மை உத்தமான ஜபமா இருக்குமானால் அந்த ஜபம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் ஹலெலூயா எஸ் ராஜாவுக்கு கத்தர் அற்புதங்களை செய்தார் அது காரணம் எஸ் ராஜா அவன் பரிசுத்த வாஞ்சு உள்ளவன் எஸ் ராஜா கத்தர் நம்பி இருந்தவன் ராஜா தேவனை தேடுகிறவன் நம் வாழ்க்கையில் பரிசுத்த தாகம் உள்ளவர்களாய் முழு நம்பி கத்தர் மேலே வைத்து ஒவ்வொரு நாள் அவரை தேடும் பொழுது தினந்தோறும் எல்லா எல்லைகளிலும் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அலையிலூயா நம்ம எல்லாரும் எழுமே நிற்போம்